அதை நல்லது என்று எவன் கருதுகிறானோ ரிசாலா அவன் வாதிக்கின்றான் முகமது சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த தூதுத்துவத்திலே மோசடி செய்து விட்டார்கள் அப்படிதான் அர்த்தம் மிகலாது உலான் ஒன்று இருந்தால் இந்த மௌலூது என்று ஒன்று இருந்தால் அதை நபிகள் செய்திருப்பார்கள் நாயும் வாழும் காலகட்டத்திலே அருமை சகாபாக்கள் செய்திருப்பார்கள் அவங்க காலத்தில் இல்லை என்று சொன்னால் அவங்க காலத்தில் இல்ல இது நல்லதுதான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் என்ன வாதிக்கிறான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தூதுத்துவத்தை நபி என்ற அந்த பொறுப்பை சரியாக செய்யவில்லை அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் ஏனென்றால் அன்னல்லாக தானா அல் அல்யும் அக்குமல் துளக்கும் தீனக்கும் இம்மா மாலிக் சொல்லி காட்டுறாங்க ஜமாத்தில் உள்ள அறிஞர்கள் சிந்திக்க வேண்டும் நபி உள்ள போது மீளாது விழா கொண்டாடப் போகிறோம் என்று மக்களையெல்லாம் ஒரு தவறான பாதைக்கு வழிகாட்டுகிற அல்லவா அந்த ஆளின் பெருமக்கள் சிந்திக்க வேண்டும் இமா மாலிக் சொல்றாங்க அல்லாஹ் சொல்லிவிட்டான் தீனக்கும் இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று நபிகள் நாயகம் வாழும் காலத்திலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லாத நபிகள் சொல்லாத எந்த ஒன்றும் புதிதாக நுழைய முடியாது இமாம் மாலிக் சொல்லி காட்டுறாங்க தீனன் நபிகள் நாயம் வாழக்கூடிய காலத்திலே எது மார்க்கமாக கருதப்படவில்லையோ பல எகூநூல் எவ்மதீனா அது இன்றைய தினம் அது மார்க்கமாக ஒருபோதும் ஆக முடியாது குரான் சொன்னாவிற்கு ஒரு மூமின் கட்டுப்பட வேண்டும் சரி நாங்கள் குரான் சொன்னாம ஏத்துக்கிறோம் இமாம்களை ஏற்றுக்கிறோம் என்று சொன்னால் அந்த இமாம்கள் இந்த மாதிரி ஹசனா என்று ஒன்று கிடையாது நல்ல பிதேத் என்று ஒன்று கிடையாது சொல்லியிருக்கிறார்களே அது எழுத்திசாம் என்ற நூலிலே இமாம் ஷாத்திபி அவர் சொல்லி காட்டுறாங்க இமாம் ஷாஃபி அவங்க சொல்றாங்க மத்துலப் அப்படிங்கிற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தராத ஒன்றை இது நல்லது என்று மார்க்கத்தை நுழைக்கிறானோ அவன் மார்க்க சட்டத்தை உருவாக்கி விட்டான் அப்படி என்ன அர்த்தம் அல்லாவுடைய அதிகாரத்தில் கை வைத்து விட்டான் இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்து விட்டான் அல்லாஹ் அல்லவா அணுகுக்கும் அல்லா அருளியதைக் கொண்டு அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளியுங்கள் ஃபமல்லம் யஹுக்கும் இம்ம அன்சல் அல்லாஹ் ஃப உலா எக் கஹமுல் காஃபீர் அல்லாஹ் அருளியதைக் கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் அருளியே திருமலை குரானும் நபிகள் நாயகத்துறை ஹதீஸ்கள் மட்டும்தான் ஃபஸ்ட் தம் சிக் பில்லரி ஊகிய இலேக் நபியே உமக்கு வகையாக அறிவிக்கப்படக்கூடியவற்றை பற்றி பிடித்துக்கொள் அம்லகும் ஷொரக்காவுன் ஷராவுலஹும் என தீனி மாலம் எழுதன் பிகில்லா அல்லா அனுமதி அளிக்காதவற்றை சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள் அல்லாஹ் கேட்கின்றான் சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் நபிகள் நாயகம் அல்லாவிடம் இருந்து அருளப்பட்ட விஷயங்களைத்தான் நமக்கு மார்க்கமாக எடுத்து சொன்னார்கள் அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மார்க்கத்து நல்லதென்று ஒன்று இருக்க முடியும் என்று சொன்னால் அவன் மார்க்க சட்டத்தை உருவாக்கி விட்டான் அவன் இறைவனுடைய அதிகாரத்தில் கை வைத்து விட்டான் என்பதைத்தான் இமாம் ஷாஃபி அவர்கள் இந்த கருத்தின் மூலம் எடுத்துரைக்கிறார்கள் அப்போ மார்க்க அறிஞர்கள் சொல்லி மீளாது விழாவை ஆதரிக்கக்கூடிய உலமாக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும்